தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் அடுத்த வாரம் முதல் தமிழில் அர்ச்சனை தொடங்கப்பட உள்ளதாகவும், புதன் மற்றும் அல்லது வியாழக்கிழமை சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தமிழில் அர்ச்சனை தொடங்கும் என்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். சென்னை தனியார் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுகவை இந்துக்களுக்கு எதிரான கட்சி என விமர்சிக்கும் பாஜகவினரே தற்போது அறநிலையத்துறையினரின் செயல்பாடுகளை பாராட்டுவதாக தெரிவித்தார். கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் நடைமுறை விரைவில் தொடங்க உள்ளதாகவும், 47 கோயில்களை தேர்வு செய்து அன்னை தமிழில் அர்ச்சனை என விளம்பர பலகை வைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். முதற்கட்டமாக சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் புதன் அல்லது வியாழக்கிழமை அன்று தமிழில் அர்ச்சனை தொடங்கப்படும் என்றும் சேகர் பாபு தெரிவித்தார். முதல்நிலை கோயில்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட 46(3)-ன் கீழ் இருக்கின்ற 47 திருக்கோயில்களில் உடனடியாக அந்த விளம்பர பலகையை பொறுத்து இருக்கின்றோம். வருகின்ற புதன் அல்லது வேழன் முதல் கட்டமாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயிலிலே அன்னை தமிழ் அர்ச்சனை என்று விளம்பரப்படுத்தி அந்த அர்ச்சனை செய்ய இருக்கின்ற அந்த அர்ச்சகருடைய கைபேசி எண்ணையும் அதில் விளம்பரப்படுத்தி இருக்கின்றோம். இந்த புதன் அல்லது வேழக்கிழமை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழிகாட்டுதலோடு அந்த விளம்பர பதாகை நிறுவப்பட இருக்கின்றது. இந்த 47 கோயில்களுக்கும் ஒரு மாத காலத்திற்குள்ளாக அந்த விளம்பர பதாகை நிறுவ இருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்தடுத்து பெரிய கோயில்கள் தொடர்ந்து அதற்கடுத்து சிறிய கோயில்களுக்கும் இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம். கொரோனா 3வது அலையை தடுக்கும் வகையிலேயே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆடி மாத திருவிழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு கூறினார். நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.